வணக்கம் வந்தால் நமஸ்காரம், வெல்கம் டு போஜனம். நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டா, பூண்டு ஊறுகாய். பூண்டு நிறைய இருந்தது ஆத்துல, சரி அதை வச்சு நம்ம வந்து ஒரு ஊறுகாய் பண்ணலாம். யாருக்கெல்லாம் பூண்டு ஊறுகாய் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுவோம். எனக்கு ரொம்ப பிடிச்சுன்னு இருந்தது அப்பெல்லாம், இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்கு. பூண்டு வந்து அவ்வளவா சாப்பிட முடிய மாட்டேங்கிறது. பட் யாருக்கெல்லாம் பூண்டு ஊறுகாய் பிடிக்கும், ஏன்னா எங்கள் ஆத்துக்காருக்கும் பிடிக்கும், என் பொண்ணுக்கும் பிடிக்கும், இப்போ என் மாப்பிள்ளைக்கும் பிடிக்கும். பூண்டு ஊறுகாய்னா என் மாப்பிள்ளைக்கும் ரொம்ப பிடிக்கும்னு என் பொண்ணு சொன்னா. ஸோ அதை வந்து நம்ம வந்து ஊறுகாய் பண்ணலாம், அவங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் வந்து நல்லா உரிச்ச பூண்டு, சூப்பர் மார்க்கெட்டில் விற்கும் இல்லையா, இது வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு எப்படியும் ஒரு கால் கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இதுக்கு வந்து கடுகும் வெந்தயத்தையும் வறுத்து அரைக்க போகிறோம். இதுக்கு கொஞ்சம் புளி, ஒரு குட்டி எலுமிச்சை சைஸ் புளி போட்டிருக்கேன். காரத்துக்கு சில்லி பவுடர், காஷ்மீரி மிளகாய் பொடி, நல்லெண்ணெய். நம்ம வந்து பாண்லி வச்சுதாச்சு, இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் விட போகிறோம். நல்லெண்ணெய் கொஞ்சம் நல்லா உண்டுன்னு விட்டுக்கலாம். இது கொஞ்சம் சூடாகட்டும். சைடில் எண்ணெய் காஞ்சுருக்கு. இங்கே நம்ம வந்து கடாயை வச்சுட்டோம். இந்த ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுருக்கேன். அதே ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை போட்டுருக்கேன். இதை வந்து நம்ம வந்து வெந்தயத்தை கொஞ்சம் கலர் மாதிரி நல்ல நைஸ் அரோமா வரும், அது வரலும் நம்ம வந்து ட்ரையாக வறுத்துக்கலாம். கடுகும் வெடிக்கிறது பாருங்க, கலர் நல்லா மாறி இருக்கு பாருங்க, வெந்தயத்தோட கலரு. இப்போ நம்ம இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஆறினதுக்கப்புறம் நைஸாக நம்ம வந்து பொடி பண்ணிக்கலாம். இங்கே வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிடுத்தும். இப்போ நம்ம இந்த பூண்டை போட்டுடலாம். நல்லா கலர் மாறவரும் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். இது பாருங்க நல்லா வதங்கின்னு இருக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கலர் மாற ஆரம்பிக்கிறது. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் நம்ம வந்து வதக்கிட்டோம். இதை நம்ம பூண்டை எடுத்துட்டு நைஸாக அரைச்சின்னுருவோம். நம்ம இங்கே பாருங்க, இது வந்து நம்ம கடுகும் வெந்தயப்பொடியும் நல்லா நைஸாக அரைச்சிருந்தாச்சு. இது வந்து இப்போ நம்ம வந்து பூண்டு நல்லா வதங்கியிருக்கு பாருங்க, நல்லா அந்த கட்டி கல் மாதிரி இருக்கிறது போய் அந்த சாஃப்ட்னஸ் வந்திருக்கு பாருங்க பூண்டு. அது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், போடும்போது நல்லா ஒரு மாதிரி இருக்கும். இப்போ வந்து நல்லா எண்ணெயில் வதங்கினதுனால சூப்பராக அந்த வெந்திருக்கு கொஞ்சம் பூண்டு. இதை வந்து இன்னும் ஒரு 2 மினிட்ஸ், இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். அதை எடுத்துகிட்டு நம்ம வந்து இதை நைஸாக அரைச்சிப்போம். இதை பாருங்க இப்போ நல்லா ஆயிருக்கு. இப்போ நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், இதை இது பண்ணி அதே மிக்சி ஜார்லேயே நம்ம வந்து நைஸாக எல்லா பூண்டையும் எடுத்துட்டும் நம்ம வந்து அரைச்சுட்டுலாம். ஆறினதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். அதே நம்ம அதே எண்ணெய் எடுத்துட்டுலாம். அந்த எண்ணெயிலேயே ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம், பெருங்காயம் போட்டுக்கலாம். நம்ம பூண்டு அரைச்சி வச்சோம் இல்லையா, அதை வந்து போட்டுடலாம். பூண்டு போட்டு வதக்கிது, இது கொஞ்சம் நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். இது நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் காஷ்மீரி சில்லி போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. காரத்துக்கு கொஞ்சமாக சில்லி பவுடர் போட போகிறேன். குட்டி ஸ்பூனில் மிளகாய் பொடி, சில்லி பவுடர் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ காரம் போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கி மிக்ஸ் ஆகிடுது. இப்போ நம்ம வந்து புளி ஊற போட்டோம் இல்லையா, சின்ன லெமன் சைஸ் புளி. இந்த மிக்ஸி ஜார்லேயே விட்டுட்டும் இந்த புளி ஜலத்தையும் இதில் விட்டுடலாம்.
இது நன்னா ஒரு கொதி வரும். தலைக்கும் ஜாகிரதை, அகலமான பாத்திரத்தில் வச்சேன்னா மூடி போட்டு மூடுறதுக்கு சௌரியமாக இருக்கும். இது நன்னா ஒரு கொதி வரட்டும். நன்னா கொதி வருது, நம்ம இதை வந்து மூடி போட்டு ஒரு 5 to 10 minutes நன்னா கொதிச்சு சுண்டி சுருளை வரட்டும். எண்ணெயும் அந்த எண்ணெய் கக்கி பிரிகிற அளவுக்கு வரட்டும், பார்க்கலாம். நன்னா கொதிக்கிறது. இப்போ வந்து உங்களுக்கு எவ்வளோ வெள்ளம் தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. உங்களுக்கு வெள்ளம் வேண்டாம் அப்படின்னு எல்லாம் அதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இது நன்னா இன்னும் கொதிக்கட்டும். இது நன்னா கொதிச்சுட்டுருக்கு. நடுவில் நடுவில் மூடி போட்டு மூடி எடுத்து எடுத்து இது பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து வெந்தயமும் கடுகும் அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த பொடியை ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். நன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். திருப்பி நன்னா கொதிக்கட்டும். நன்னா தொக்கு பதத்துக்கு சுருளை வரட்டும். மூடி மூடி போட்டு நடுவு நடுவில் எடுத்து எடுத்து கலரி எண்ணெய் எல்லாம் கக்கிற மாதிரி நம்ம வந்து இன்னும் கொதிக்க வைக்கலாம். நன்னா கொதிக்கிறது பாருங்கோ. இப்போ நான் மூடுறேன், ஏன்னா தெளிக்கும், மேலெல்லாம் தெளிச்சிடும். ஜாகிரதையாக மூடி மூடி திறந்து திறந்து மூடி மூடி இந்த தொக்கு பதத்துக்கு நம்ம வந்து சுருளை வதக்கிக்கலாம். பாருங்க சுருளை வந்துட்டுருக்கு. இப்போ தான் நான் ஓப்பன் பண்ணேன். சுருளை வந்திருக்கு. சிம்மில் தான் வச்சுருக்கேன், பயங்கரமாக தெளிக்கிறது மேலெல்லாம். ஸோ இன்னும் நன்னா சுருளை வதங்கட்டும். இன்னும் கொஞ்சம் நம்ம வேணா உங்களுக்கு எண்ணெய் வேணும் அப்படின்னா எண்ணெய் விட்டுக்கலாம். நானும் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்க போகிறேன். நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டுண்டோம், அதை நான் மறந்துட்டேன் எடுக்கிறதுக்கு. எண்ணெய் கொஞ்சம் விட்டுண்டேன். நன்னா கொதிக்கிறது. இன்னும் வந்து அந்த தொக்கு பதத்துக்கு நம்ம வந்து வதக்கிக்கலாம். மூடி போட்டு மூடி வதக்கிக்கலாம். சிம்மில் தான் இருக்குது, ஏன்னா மேலெல்லாம் தெளிக்கும். ஜாகிரதையாக பண்ணுங்கோ. பாருங்க அப்படியே பாருங்க, மூடி எல்லாம் தெளிச்சிருக்கு. ஸோ எண்ணெய் அப்படியே கக்கிறது பாருங்க. இந்த தொக்கு பதத்துக்கு வந்துன்ட்ருக்கு. இந்த பாருங்க, கொஞ்சம் ஊறுகாக்கெல்லாம் நம்ம எண்ணெய் நிறையா விட்டால் தான் நன்னா ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். சூப்பராக இருக்குது பாருங்க, கலரே அப்படியே கக்கிறது பாருங்க. இப்போ தான் அந்த தொக்கு பதத்துக்கு வந்துன்ட்ருக்கு. இன்னும் ஒரு 5 to 10 minutes ஆகும்னு நினைக்கிறேன். இது நல்லா கெட்டியாக தொக்கு பதத்துக்கு வந்தப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்க சூப்பராக ரெடி ஆகிடுது. அப்படி ஒட்டாமல் தொக்கு பதத்துக்கு வந்துட்டு பாருங்க, அப்படியே எண்ணெய் எல்லாம் கக்கிடு. இவ்வளோ எண்ணெய் வேணும் ஊறுகாக்கு. அப்போ தான் வந்து ஊறுகாய் வந்து நல்லா எண்ணெயில் முழுகி நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்குது பாருங்க, இப்படி ஒட்டாமல் வருது பாருங்க. கொக்கு தொக்கு பதத்துக்கு வந்துருத்தோம். இதை நான் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம வந்து பாருங்க சூப்பராக பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பூண்டு ஊறுகாய் ரெடி. எக்ஸலண்ட்டாக இருக்குது. சூப்பராக பூண்டு ஊறுகாய் ரெடியாக எடுத்து நீங்கள்லாமும் ட்ரை பண்ணி பாருங்கோ. பூண்டு ஊறுகாவை எக்ஸலண்ட்டாக இருக்குது. தயிர் சாதம், தோசை, இட்லி, சப்பாத்தி, இதுக்கெல்லாம் எங்கேயா ட்ராவல் பண்ணும்போது சப்பாத்தி பண்ணி தொட்டுக்க ஒன்றும் பண்ணலைனாலும் இந்த பூண்டு ஊறுகாய் தொட்டுண்டு பிடிக்கிறவா. இது வந்து ரொம்ப பூண்டு வந்து ரொம்ப காட்டாக இல்லை, இந்த நாட்டு பூண்டு வாங்கினா ரொம்ப காட்டாக இருக்கும். இது ரொம்ப சட்டலாக மைல்டாக இருக்குது இந்த பூண்டு. ஸோ ரொம்ப நன்னா இருக்குது. நீங்களாமும் ட்ரை பண்ணுங்கோ. யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி நீங்கள் பூண்டு ஊறுகாய் பண்ணியிருக்கேன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுவோம். ஸோ போஜனம் சேனலை like, share, comment, click the bell icon, then all notification will come to you. Thank you guys, thank you so much.